செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், ஜார்ஜிரா, பிரியாணி இலை, பட்டை, அப்புறம் பெரிய ஏலக்காய். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜி கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் தக்காளி வந்து கால் கிலோ, அப்புறம் பச்சை மிளகாய். இது கூடவே நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னா, மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் தயிர் ஒரு கப் ஆட் பண்ணுவோம். இது வந்து புதினா ஒரு கட்டு, அண்ட் தென் கொத்தமல்லி ஒரு கட்டு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மட்டன் ஹாஃப் கேஜி மஞ்சத்தூள் அண்ட் கட் போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி அரை கிலோ, அண்ட் தென் கடைசியாக உப்பு உங்களுக்கு தேவையானதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம தக்காளி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புதினாவும் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கரம் மசாலா. நெக்ஸ்ட் நம்ம மட்டன் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ 10 மினிட்ஸ் கடையாக நம்ம இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கறி நல்லா வந்துச்சு. நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். 10 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.